அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி கல்வெளியில் ஒரு கலைப்பயணம். நாட்டார் கலைமரபும் நவீனத்துவ கலைமரபும் கூடி முயங்கிய தனித்துவமான படைப்பு சக்தி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. நவீன கலைப்படைப்பாளிகளான ஓவியர்களாகட்டும் சிற்பிகளாகட்டும் செவ்வியல் கலைமரபின் சாரங்களையும் அழகியல் கூறுகளையும் செறிவான உள்ளுரைகளாக கொண்டு தம் பிரத்யேக மொழியில் தமது படைப்புலகை வடிவமைப்பதே பொதுவான கலை செயல்பாடாக இருந்து வருகிறது. நாட்டார் கலைமரபு மற்றும் பழங்குடி கலைமரபின் அழகியலையும் சாரத்தையும் தம் நவீனத்துவ வெளிப்பாடுகளுக்கான ஆதார சக்தியாக கொள்வது அபூர்வம். அத்தகையதொரு அபூர்வம்தான் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. இந்த அம்சம்தான் தமிழகத்தின் நவீன கலைவெளியில் ஆற்றல் மிக்க படைப்பாளுமையாக அவர் நீடித்து நிலைத்திருக்க ஆதாரமாக இருந்திருக்கிறது. பேராற்றலின் எழுச்சி வடிவங்களாக அமையும் உருவபாணியை கொண்ட நம் நாட்டார் மரபு, இந்த நாட்டார் மரபுன்னு சொல்லும்போது நான் ஃபோக் ட்ரெடிஷன் அப்படிங்கிறது தான் தமிழில் அதை சொல்கிறேன். நம் நாட்டார் மரபின் நவீனத்துவ கலை இயக்கம்தான் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. நம் கிராம தெய்வமான அய்யனார் சிலையின் நின்ற குளமும் வடிவவியல் ரீதியாக பகுக்கப்பட்டிருக்கும் அதன் உருவ கட்டமைப்பும் உணர்ச்சி பாவமும் இவரல் ஊடுருவி இவரை இயக்கியிருக்கின்றன. நாட்டார் மரபிலிருந்து இவருக்கு கைவரப்பற்ற உருவ ரீதியான பகுப்பமைவுகளின் நவீனத்துவ வெளிப்பாட்டுத் தன்மைதான் இவரை கியூபிச படைப்பாளி என்றும் சிலரை கருத வைத்திருக்கிறது. 1943 வட ஆற்காடு டாக்டர் அம்பேத்கர் மாவட்டத்தை சேர்ந்த குடியாத்தத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். நெசவு தொழில் சார்ந்த எங்கும் ஊர் அது. அவ்வூர் முனிசிபல் உயர்நிலைப்பள்ளியில் படித்த தட்சிணாமூர்த்தி சிறு வயதிலேயே ஓவியம் வரைவதில் நாட்டம் கொண்டிருந்தார். தட்சிணாமூர்த்திக்கு 7வது வயதிலிருந்தே ஓவியத்தின் மீது ஈர்ப்பும் லயிப்பும் ஏற்பட்டுவிட்டிருந்தது. எப்போதும் கிறுக்கிக் கொண்டோ வண்ணம் தீட்டி கொண்டோ இருந்தார். நல்ல வேளையாக வீட்டு பெரியவர்கள் அவரை கட்டுப்படுத்தவில்லை. பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு குடிசையின் முகப்பில் குயவர் ஒருவர் சக்கரத்தை சுழற்றி வணையும் உருவங்களை சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் ஆசையோடு பார்த்தபடி இருந்திருக்கிறார். அவருடன் உறவாடி களிமண்ணில் சிறு சிறு உருவங்களை செய்து பார்த்து குதூகலம் அடைந்திருக்கிறார். 9வது வகுப்பில் ஓவியம் அவருக்கு ஒரு தேர்வு படமாக அமைந்தது. அதிலிருந்து ஓவியப்பித்து அவரை ஆட்கொண்டது. அவருடைய ஆர்வம் அறிந்த பள்ளி ஓவிய ஆசிரியரும் ஒத்தாசையாக இருந்திருக்கிறார். அவருடைய வழிகாட்டுதலே சென்னை கலைப்பள்ளியில் சேரும் ஆசைக்கு வித்தாக அமைந்தது. பள்ளி படிப்பு முடிந்ததும் அவருடைய பெற்றோர் அவரை பொறியியல் படிப்பில் சேர்க்க ஆசைப்பட்டனர். ஆனால் அவரோ சென்னை கலைப்பள்ளியில் சேர பெருவிருப்பம் கொண்டிருந்தார். ஒரு நாள் பெற்றோரிடம் சொல்லிக்கொள்ளாமல் சென்னைக்கு லாரி ஏறிவிட்டார். ஒரு ரிக்ஷாக்காரரின் உதவியால் பொம்மை காலேஜ் வந்தடைந்த தட்சிணாமூர்த்தி அங்கு சேருவதற்கான விண்ணப்ப படிவத்தை பெற்றார். அன்றுதான் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் என்பதால் பெற்றோர் கையொப்பத்தையும் அவரே போட்டுக்கொண்டார். 1960 ஜூலை மாதம் சென்னை கலைக்கல்லூரியில் மாணவனாக சேர்ந்தார். கேசிஎஸ் பணிக்கர் தலைமையில் சென்னை கலைக்கல்லூரி நவீன முகம் பெற்று எழுச்சியுடன் இயங்கி தொடங்கிய காலம் அது. மெட்ராஸ் மூமெண்ட் என அறியப்பட்ட ஒரு நவீன கலை இயக்கம் 1960களின் ஆரம்பத்தில் உருவானது. இவ்வியக்கத்தின் ஆதர்ச சக்தியாக இருந்து அதனை கட்டமைத்து பணிக்கர் வழி நடத்தினார். இந்திய கலையின் சாரமாக எது இருக்கிறதோ அதுவே நவீன இந்திய கலையின் உயிர்ப்பாக இருக்க வேண்டும் என்ற கருத்தியலை முன்வைத்து பணிக்கர் செயல்பட்டார். நேர்கோட்டு சித்திர வெளிப்பாடு என்பது மெட்ராஸ் இயக்கத்தின் தனித்துவமிக்க வெளியீட்டு அம்சமாக இருந்தது. சென்னை கலைப்பள்ளி சூழல் உத்வேகமிக்க அற்புதமான கலை வழியாக உருவாகி கொண்டிருந்த காலகட்டம் அது. இக்காலகட்டத்தில் ஓவியமானராக பயின்றவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. 70 வயதுகளிலும் துடியாகவும் அயராத உழைப்பாளியாகவும் இருந்த அவர் மாணவ பருவத்தில் எப்படி இருந்திருப்பார் என்பதை நம்மளால் அனுமானிக்க முடியும். 6 ஆண்டுகால படிப்பின் போது அவருக்கு ஓவிய ஆசிரியர்களாக இருந்த அந்தோனிதாஸ், எச் வி ராம்கோபால், எஸ் முருகேசன் ஆகியோரிடமிருந்து வெகுவாக கற்றுக்கொண்டிருக்கிறார். மேலும் ஓவிய பள்ளியில் மூத்த மாணவராக இருந்த சந்தானராஜ் அவருடைய ஊர்க்காரர் என்பதால் விடுமுறை நாட்களில் அவரை சந்தித்து அவருடைய கலைநுட்பங்களை அவதானித்திருக்கிறார். 6 ஆண்டுகால படிப்பின் போது அவரிடம் வெளிப்பட்டபடி இருந்த கட்டுக்கடங்கா ஆர்வமும் தீவிர முனைப்பும் பணிக்கர் மற்றும் சிற்பு தனபாலை வெகுவாக ஈர்த்திருக்கிறது. சிற்ப பிரிவில் மாணவர் எண்ணிக்கை குறைவாக இருந்ததால் பணிக்கர் ஆலோசனையின்படி தினமும் 2 மணி நேரம் தனபாலின் சிற்ப வகுப்புக்கு சென்று கற்றுக்கொண்டிருக்கிறார். ஆக
படிக்கும் காலத்திலேயே ஓவியம் சிற்பம் இரண்டிலும் பயிற்சி பெற்றிருக்கிறார். அவர் மாணவராக இருந்த அக்காலகட்டத்தில் தான் நம் செழுமையான கலைமரபின் சாரமே நவீன கலையின் உயிர்ப்பாக இருக்க வேண்டும் என்பது உணரப்பட்டது. பேராற்றலின் எழுச்சி வடிவங்களாக அமையும் உருவபாணியை கொண்டது நம் நாட்டார் மரபு. விசித்திர கவர்ச்சியோடும் ஓர் நிகழ்ச்சி பற்றிய குறுங்கதை தன்மையோடும் வெளிப்பட்டது நம் மினியேச்சர் மரபு. மகத்தான காவியத்தன்மை கொண்டது நம் செவ்வியல் சிற்ப மரபு. ஆற்றல் மிக்க உருவம், குறுங்கதை, காவியாம்சம் ஆகிய நம் மரபு கோலங்கள் நவீன கலையில் உள்ளுறைய வேண்டும் என்ற கனவும் வேட்கையும் சிந்தனையும் சென்னை கலைவெளியில் சுடர் கொண்டிருந்த காலகட்டம். உள்ளூர் தன்மையை உயிரோட்டமாக கொண்டு இயங்கிய தட்சிணாமூர்த்திக்கு நாட்டார் கலைமரபும் நம் கிராம கோயில் தெய்வங்களும் அவற்றின் சிற்பங்களும் அவற்றின் ஆற்றல் மிக்க உருவபாணியும் நவீன கலைப்பயணத்துக்கான உத்வேகங்களாக அமைந்தன. அடுத்த பகுதி. 1966 தன் 6 வருட படிப்பை முடித்த பின்பு கேசிஎஸ் பணிக்கரின் கனவோடும் எஸ் தனபாலின் உத்வேகத்தோடும் அப்போதுதான் உருவாகியிருந்த ஓவியர் கிராமமான சோழமண்டலத்தில் நிலம் வாங்கி அங்கு வசித்து தன் படைப்பு பணியை தொடர்ந்தார். மாணவ பருவத்திலேயே அவருடைய படைப்புகள் விற்பனையாகின. 2ஆம் ஆண்டு மாணவனாக இருந்தபோதே அவருடைய ஓவியம் தேசிய ஓவிய கண்காட்சியில் பங்கு பெற்றது. பணிக்கர் அவ்வப்போது நடத்திய முகாம்கள் மூலமாகவும் படைப்புகள் விற்பனையாகின. மேலும் ஓவியர்கள் பொருளாதார ரீதியாக தம்மை ஸ்திரப்படுத்திக் கொள்ள பணிக்கர் உருவாக்கிய கலைஞர்களின் கைவினைப் பொருட்கள் சங்கம் மூலமாக பத்திக்கு விற்றும் பணவரவு இருந்து கொண்டிருந்தது. படிப்பு முடிந்த கையோடு சோழமண்டலத்தில் நிலம் வாங்க முடிந்த அளவிற்கு அவர் படைப்புகள் விற்பனையாக இருந்திருக்கின்றன. சோழமண்டல ஓவியர்கள் கிராமத்துக்கு குடிபெயர்ந்த தொடக்ககால ஓவியர்களில் அவரும் ஒருவர். 1969 சோழமண்டலம் பிளவுபட்டபோது இவர் அங்கிருந்து பேர்ந்து எஸ் கண்ணப்பனிடம் சென்று சேர்ந்தார். அதே ஆண்டில் கண்ணப்பனின் யோசனையின் பேரில் சுடுமண் கலைப்பிரிவில் பகுதி நேர மாணவனாக கல்லூரியில் சேர்ந்தார். 1970 சுடுமண் கலைப்பிரிவின் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். பின்னர் செராமிக் துறையின் தலைவரானார். 2003 ஆசிரிய பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். இதற்கிடையே பிரிட்டிஷ் கவுன்சில் அமைப்பின் பேரில் ஒரு வருடம் 1978-79 லித்தோகிராஃபி ஸ்க்ரீன் பிரிண்டிங்கில் முதுகலை மாணவராக டென்னிஸ் மாசியின் கீழ் க்ராய்டான் காலேஜ் ஆஃப் டிசைன் அண்ட் டெக்னாலஜியில் பயின்றார். அங்கிருந்த நாட்களில் அவருடைய இயல்புக்கேற்ப மிக கடுமையாக பயிற்சி எடுத்திருக்கிறார். இந்தியா திரும்பும் முன் கிரீஸ் சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு கலைப்பயணம் மேற்கொண்டார். பாரிஸில் காகினின் ஓவியங்களையும் மர மற்றும் சுடுமண் சிற்பங்களையும் பார்த்து காகினின் கலை மாயத்தில் பிரமைப்படைந்தார். காகினின் படைப்புலகமும் வெளிப்பாட்டு முறைகளும் தட்சிணாவை கவர்ந்ததில் ஆச்சரியப்பட ஏதுமில்லை. இருவருடைய படைப்புலகமும் இசைமை கொண்டவை. காகின் பாரிஸிலிருந்து நீங்கி நகர நாகரிகத்திலிருந்து விடுபட்டு பிரிட்டானியில் உள்ள போன் அவன் என்னுமிடத்தில் தங்கியிருந்த காலத்திலும் சரி, பின்னர் திகிதி தீவில் வசித்த காலத்திலும் சரி, அங்கு வாழ்ந்த பூர்வீக பெண்களின் உலகமே அவருடைய படைப்புலமாக இருந்தது. அவர்கள் வாழ்ந்த மாசற்ற சூழலுக்கேற்பவும் அவர்களுடைய பண்பாட்டு மதிப்புகளுக்கேற்பவும் அந்த உலகை ஆதி எளிமையோடும் நேர்கோட்டு தன்மையோடும் வடிவவியல் ரீதியான கட்டமைப்போடும் உணர்ச்சி பாவங்களோடும் உருவாக்கினார். தட்சிணாமூர்த்தியின் பெண்களும் அவர்களை போன்று நம் மண்ணின் குணாம்சங்களோடு உருவாகியிருப்பவர்கள்தான். உள்ளூர் தன்மைகள் மீதும் பூர்வீக மக்களின் நித்திய மதிப்புகள் மற்றும் சுபாவங்கள் மீதும் அவருக்கு அலாதியான ஈடுபாடும் ஈர்ப்பும் எப்போதும் இருந்து கொண்டிருந்தது. அவர் எங்கு எந்த நிலையில் இருந்தாலும் ஊர்க்காரராகவே இருந்து கொண்டிருந்தார். இத்தன்மைதான் அவர் படைப்பியக்கத்தின் ஆதார சக்தியாக என்றென்றும் இருந்து கொண்டிருந்தது. அவர் தன்னுடைய ஊர் பற்றி இவ்வாறு கூறியிருக்கிறார். கோட்: தமிழ் கலாச்சாரத்தில் ஆழமாக வேறொன்று ஊர். அங்கு ஒரு பெரிய குளம் உண்டு. எல்லோருக்கும் அதுதான் களிமண் வங்கி. சிற்பக்கலையில் என் முதல் வகுப்பு அவர்களிடமிருந்து பெற்றதுதான். வறண்ட நிலப்பரப்பு, புழுதி படலம், பழுப்பான ஆழமான நிழல் மண்டலம் இவை எல்லாவற்றையும் சந்தானராஜின் ஓவியங்களில் காணலாம். சந்தானராஜும் எங்கள் ஊரை சேர்ந்தவர் தான். இவைதான் என்னை ஏற்றிருக்க வேண்டும். இவற்றோடு பள்ளியில் என் கலை ஆசிரியரான எஸ்பி கந்தசாமியின் உந்துதலும் தான் என்னை ஓவியனாகவும் சிற்பியாகவும் ஆக்கியது. ஊர் அவருள் நிரந்தரமாக தங்கியிருந்தது. அதனால்தான் கோட்: தனமால் மாஸ்டரை ஒரு சிறந்த ஆசிரியராக கொண்டு அவரிடம் பயிற்சியும் தேர்ச்சியும் பெற்ற போதிலும் தான் சிற்பத்திற்கு வந்ததன் பின்னணி என் சிறு பிராயம், ஊர், அங்கிருந்த குயவர், குளம், களிமண் என எதுவாகவும் இருக்கலாம் என்று தனபாலால் சொல்ல முடிந்தது என்று அவரால் சொல்ல முடிந்தது. மேலும் ஜோசப் ஜேம்ஸின் நேர்காணலில்
தட்சிணாமூர்த்தி தெரிவித்திருக்கும் ஒரு கருத்து மிகவும் முக்கியமானது. அவரின் தீர்க்கமான கலை மனோபாவத்தை அது வெளிப்படுத்துகிறது. கோட்: நான் கலைக்கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நாம் இந்தியர்கள் அதனால் நாம் கலை இந்தியத்தன்மை கொண்டிருக்க வேண்டும் என்ற கருத்தியலோடு ஒரு பெரிய இயக்கமே உருவாகியிருந்தது. எனக்கு அது ஒரு பொருட்டே இல்லை. இந்தியத்திற்காக வாதாடுபவர்கள்தான் அதன் சுயத்திலிருந்தும் பண்பாட்டிலிருந்தும் விலகி உள்ளனர். அவருடைய தயக்கத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் என் வளமான பின்னணியினாலேயே அவர்களில் ஒருவன் ஆகாமல் நான் தப்பித்தேன். மிகவும் தீட்சணியமான இந்த குரல் தான் அவருடைய கலை நம்பிக்கையையும் தனித்துவமான படைப்பு வழியையும் தீர்மானித்தது. அச்சேற்ற கலைகள் சில முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் அவர் அதில் தொடர்ந்து ஈடுபடவில்லை. வெண்கலம், சுடுமண், மரம், செராமிக், கல் என பல ஊடகங்களில் அவர் தன்னுடைய சிற்ப படைப்புகளை உருவாக்கி கொண்டிருந்தார். எனினும் நாளடைவில் கல்லிலேயே அவருடைய முழு கவனமும் குவிந்தது. அயராத உழைப்பாளி. அவரை ஆகர்ஷித்த சிறு தெய்வமான அய்யனாரை போன்றே துடியானவர், பேராற்றலுடன் இயங்கியவர். கல்லூரியில் ஆசிரியராக இருந்த காலங்களில் கல்லூரி வளாகம்தான் அவருடைய சிற்பக்கூடம். காலை 6 மணிக்கெல்லாம் நாள் தவறாமல் கல்லூரிக்கு சென்று கல்லடிக்க தொடங்கிவிடுவார். அவர் படைப்பாக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருப்பதே உத்வேகமிக்க கலை செயல்பாடாக ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு இருந்து கொண்டிருந்தது. மாணவர்களை கல்லடிக்க அழைத்து கொண்டே இருப்பார். அதன் மாயத்தில் திளைக்கும்படி வேண்டுவார். ஒரு உத்வேகமிக்க முன்மாதிரியாக இருந்து கொண்டிருந்தார். 20ஆம் நூற்றாண்டின் இறுதி ஆண்டுகளில் சென்னை ஓவியக் கல்லூரி பின்புலத்தில் ஒரு அசம்பந்தமான சூழல் உருவாகி படர்ந்து கொண்டிருந்தது. இன்று அது மிக மோசமான கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஆனால் அன்றைய அசம்பந்த சூழலில் தட்சிணாமூர்த்தியின் செயல் வேகமும் உத்வேகமிக்க ஆசிரியத்துவமும் கலை நம்பிக்கையும் ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு பெரும்பேராக அமைந்தன. 2003 கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்றதும் கல்லடிக்கும் கூடமாக லலித் கலா அகாதமி மாறியது. காலை 7 மணிக்கெல்லாம் பணியை தொடங்கிவிடுவார். வெயில் ஏறும் வரை பணியாற்றுவார். பின் வீடு சென்றுவிட்டு மாலை 4 மணிக்கெல்லாம் மீண்டும் லலித் கலா அகாதமி திரும்பி அங்கு வெவ்வேறு கலைப்பிரிவுகளில் பணிபுரியும் இளம் படைப்பாளிகளிடம் பேசிக்கொண்டிருப்பார். கல்லூரி நாட்களிலும் சரி, லலித் கலா அகாதமி நாட்களிலும் சரி, படைப்பதற்கான மூலப்பொருட்கள் மட்டுமல்ல அதற்கான உபகரணங்களும் எப்போதும் எவரும் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் அங்கேயே இருக்கும். ஒரு தடையும் கிடையாது. மேலும் மாணவர்களுக்கும் இளம் படைப்பாளிகளுக்கும் அவசியமான தருணங்களில் அவர்கள் தங்கள் இலக்கை எட்டுவதற்கு பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் உறுதுணையாகவும் இணக்கமாகவும் எப்போதும் இருந்து கொண்டிருந்தார். கலை நம்பிக்கைக்கும் படைப்பு சக்திக்கும் அபார ஆற்றலுக்கும் ஒரு முன்மாதிரியாக அவர் கடைசி வரை வெகு சுபாவமாக இருந்து கொண்டிருந்தார். அடுத்த பகுதி: தட்சிணாமூர்த்தியின் ஓவியங்களாகட்டும் சிற்பங்களாகட்டும் அடிப்படையில் அவை உருவ வெளிப்பாடுகள். கல்லூரி படிப்பு நாட்களிலிருந்தே ஓவியம் சிற்பம் இரண்டிலும் பயிற்சியும் தேர்ச்சியும் படைப்பாக்கமும் மேற்கொண்டிருந்தார். அவருடைய ஓவியங்களிலும் பெண்களே பெரிதும் முக்கியத்துவம் பெற்றிருந்தனர். பண்பாட்டு செழுமையும் நாட்டுப்புற வாழ்வியலும் உணர்ச்சி பாவங்களும் நிறைந்த பெண்கள் அவர்கள். தெளிவான வரையறை கோடுகள், உருவங்களை வடிவவியல் சார்ந்து பகுத்து கட்டமைப்பது, ஒரே தொனியிலான கலப்புகளற்ற தூய வண்ணப்பகுதிகள் என்றாக படைக்கப்பட்டிருக்கும் இவருடைய ஓவியங்கள் பின் இம்ப்ரெஷனிச ஓவியர் பால் காகினின் ஓவிய பாணியை நினைவுபடுத்துகின்றன. பின்னர் இவர் சிற்ப படைப்புகளில் தன்னை வெகுவாக ஈடுபடுத்தி கொண்டபோது ஒரு ஓவியத்தின் சிற்ப வடிவம் என்பதாகவே அவருடைய சிற்பங்கள் பொலிவுற்றன. சித்திரத்தின் வாழ்க்கையை சிற்பம் கொண்டிருக்க வேண்டும், இல்லையெனில் அது அர்த்தமற்றது என்ற நம்பிக்கையை கொண்டு இயங்கியவர். அவருடைய சிற்பங்கள் எல்லாமே உருவப்படைப்புகள் தான். சிற்பத்தில் வாழ்க்கை உயிர்கொள்ள அது உருவப்படைப்பாக இருக்க வேண்டியது அவசியம் என்று கருதினார். அதே சமயம் கன்னி கோவில் போன்ற நம் கிராம கோயில்களில் அரூப வடிவங்களோடு வீற்றிருக்கும் தெய்வங்கள் நம் வாழ்வோடும் சடங்குகளோடும் பிணைந்திருப்பதில் உள்ள மாயத்தையும் வாழ்வியல் பயன்பாட்டையும் வியந்து போற்றியவர். ஒருமுறை அவர் சொன்ன விஷயம் இது: சிறு கிராம கோயில்களுக்கு ஒரு உணர்ச்சி உண்டு, ஏதோ ஒன்று அங்கு வாழ்வது போல. தெற்கில் கலை, சமயம், வாழ்வு எல்லாமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்துள்ளன. அப்படியான ஒன்றில் கலை உயிரோட்டம் இல்லாமல் இருக்க முடியாது. சமயமும் அப்படித்தான். என் படைப்புகளில் நம் வாழ்வோடு உறவாடும் உயிரோட்டத்தை காணலாம். உயிரோட்டமே இல்லாத ஒன்றில் விஞ்ஞானமோ ஆன்மீகமோ இருக்கலாம், ஆனால் அவை எதுவும் எனக்கு முக்கியமில்லை என்றார். கலை மக்கள் வாழ்வோடு உறவாட வேண்டுமென்ற கலை நம்பிக்கை கொண்டவர். அவர் தன்னுடைய படைப்பு மனோபாவம் பற்றி இவ்வாறு கூறியிருக்கிறார்:
என் படைப்புகளுக்கான மன உந்துதலை நான் மக்களிடமிருந்தே பெறுகிறேன். தனி நபர்களாகவும் குழுக்களாகவும் அவர்கள் என் மன உலகை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அவருடைய மனநிலைகள், தோற்ற பாங்குகள், அங்க அசைவுகள் ஆகியவற்றை நான் மிக நெருக்கமாக அவதானிக்கும்போது எனக்கான கருத்தாக்கங்கள் உருவாகின்றன. என்னுடைய காட்சி ரீதியான மொழியை நம்முடைய ஐயனார் உருவங்களிலிருந்தும் ஆப்பிரிக்க சிற்பங்களிலிருந்தும் பெற்றிருக்கிறேன். தொடக்கத்தில் சுடுமண், உலோகம் போன்ற பிற ஊடகங்களிலும் தன் படைப்புகளை உருவாக்கிய தட்சிணாமூர்த்தி கடைசி 25 வருடங்களாக கல்லிலேயே தன் உருவங்களை படைத்து கொண்டிருந்தார். கல் அவரை தொடர்ந்து ஈர்த்து கொண்டே இருந்தது. சுடுமண், உலோகம் போன்ற ஊடகங்களில் வெளிப்பாடு பூர்ணத்துவம் அடைய சில படிநிலைகள் தேவைப்படுகின்றன. காத்திருக்க வேண்டும். இயல்பிலேயே பரபரப்பும் வேகமும் கொண்டவருக்கு அவை அவ்வளவாக பொருத்தமற்றவை. கல்லிலோ படைப்பு உயிர் தெழுவதை ஒளியின் செதுக்கல்களிலிருந்து உடனடியாக உணர முடியும். அது தரும் பரவசமும் அவருடைய இயல்பும் இசைவு கொண்டதன் காரணமாக கல் தொடர்ந்து இவரை ஆகர்ஷித்து கொண்டிருந்தது. பொதுவாக உருவச் சிற்பங்கள் மெருகு, நளினம் போன்ற வசீகர தன்மையினால் பார்வையாளனை ஈர்ப்பவை. ஆனால் தட்சிணாமூர்த்தி தன் உருவ வெளிப்பாடுகளில் இவற்றை பிரஜைபூர்வமாக தவிர்க்கிறார். இவற்றுக்கு மாறாக நம் சிறுதெய்வ உருவங்கள் கொண்டிருக்கும் ஆற்றல், அதிர்வு, எளிமை, நேரடித்தன்மை ஆகியவை இவருடைய சிற்பங்களில் உயிர் கொண்டன. கல் அதன் இயற்கை தன்மையிலேயே கொண்டிருக்கும் கோடுகள், வளைவுகள், சுழிப்புகள், இழைவுகள், சுரசிறப்பு ஆகியவற்றோடு உளி செதுக்கும் கீறல்களையும் தக்க வைத்து கொண்டு உடலின் வாகுகளை, இயக்கங்களை உயிர்ப்பிக்கிறார். கல்லின் கடினத்தன்மையில் கை வைக்காமல், கல்லின் சுயருவகம் தேயாமல், அதன் இயற்கை அழகுகளை தான் உருவாக்கும் உருவங்களோடு இசைவுற பொருத்தி கொள்ளும் மாயம் இவருடைய சிறப்பு அடையாளமாக இருக்கிறது. மற்றொரு தனித்துவமிக்க அடையாளம் இவருடைய சிற்பங்கள் ஓவியத்தன்மை கொண்டிருப்பது. அதாவது கல்லில் செதுக்கப்பட்ட ஓவியங்களாகவே இவருடைய சிற்பங்கள் அமைகின்றன. தட்சிணாவின் நுட்பமான புலனுணர்வு சார்ந்ததும் உணர்வுகளை தீண்டுவதுமான படைப்புகள் மிகவும் தனித்துவமானவை. மரபையும் நவீனத்துவத்தையும் தன்னுடைய தனித்துவத்தால் இசைமைப்படுத்தியவர் தட்சிணாமூர்த்தி. மரபின் ஒழுங்கும் நவீனத்துவத்தின் சுதந்திரமும் கூடிமங்கும் தன்மையில் விகாசிக்கும் சிற்பங்கள் இவருடையவை என்கிறார் ஓவியரும் விமர்சகருமான ஏஎஸ் ராமன். இவருடைய பாறை சிற்பங்கள் பெரும்பாலும் பெண் உருவங்களே. இப்பெண்களின் செயல்பாடுகளும் உணர்ச்சி வெளிப்பாடுகளும் மிகவும் அலாதியானவை. தனியாகவோ கூட்டமாகவோ இவர் பெண்களை உணர்ச்சி பாவங்களுடன் வடிவமைக்கிறார். இன்றைய சமூக வாழ்வில் பெண்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் காரணமாக அவர்களுக்குள் விளையும் படபடப்புகள், ஏக்கங்கள், கவலைகள், பரிதவிப்புகளை இவருடைய பெண்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உணர்ச்சி பாவங்களோடு எளிய அலங்காரங்களும் இவர் படைப்புகளில் உண்டு. இந்த அலங்காரங்கள் ஆதி எளிமையோடு பழங்குடி கலைமரபின் சாயைகளோடு இவரிடம் உருக்கொள்கின்றன. பொதுவாக சிற்பக்கலைஞர்கள் முதுமையில் மீண்டும் ஓவியத்திற்கு திரும்புவது தவிர்க்க முடியாதது. ஏனெனில் சிற்ப படைப்பென்பது, அதிலும் கல்லடிப்பதென்பது அதிக உடல் உழைப்பை கோரும் காரியம். உடல் அதற்கு ஒத்துழைக்காது. ஆனால் மரணம் எய்திய 73வது வயது வரை அவர் கல்லடிப்பது ஓயவில்லை. மரணத்துக்கு சில வாதங்களுக்கு முன்பாக கூட சிங்கப்பூரில் ஒரு பிரம்மாண்டமான சிற்பத்தை வடிவமைத்திருக்கிறார். படைப்பு சக்தியிலிருந்தே தன் உழைப்புக்கான சக்தியை அவரால் எப்போதும் எடுத்துக்கொள்ள முடிந்திருக்கிறது. நம் சமூக வாழ்விலிருந்து தட்சிணாமூர்த்தியுடன் உள்ளிறந்த பெண்கள் அவருடைய ஓயாத ஒளியிலிருந்து அலாதியான வடிவங்களோடும் உணர்ச்சி பாவங்களோடும் கடைசி வரை கல்லில் வெளிப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அடுத்த பகுதி கடைசி பகுதி எனக்கும் அவருக்குமான நட்பு குறித்தது. 1985 ஆண்டு லலித் கலா அகாதமியில் தட்சிணாமூர்த்தியை நான் முதன் முதலாக சந்தித்தேன். அது நான் கிரியாவில் பணிபுரிந்த காலம். அப்போது சுந்தரராமசின் பள்ளம் சிறுகதை தொகுப்பு தயாரிப்பில் இருந்தது. அதற்கான அட்டை வடிவமைப்பு பற்றி யோசித்து கொண்டிருந்தோம். அச்சமயத்தில் கிரியா அலுவலகம் வந்தார் சாரங்கன், தமிழின் சிறந்த எழுத்தாளரான கு அழகிரிசாமியின் மகனும் புகைப்பட கலை வித்தகருமான அவர். லலித் கலா அகாதமியில் அவர் பார்த்த தட்சிணாமூர்த்தியின் சிற்பம் ஒன்று பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னார். கிரியா ராமகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டதற்கு சாரங்குண்டன் லலித் கலா அகாதமிக்கு நானும் சென்றேன். அங்கு நான் பார்த்த தட்சிணாமூர்த்தியின் அந்த சிற்பம் மிகுந்த ஆச்சரியமளித்தது. பள்ளம் கதைக்கென்றே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சிற்பமாக அது இருந்து கொண்டிருந்தது. என் வியப்பை நான் சாரங்கனிடம் தெரிவித்தேன். சாரங்கன் அதை பல கோணங்களில் புகைப்படங்கள் எடுத்தார். அந்த புகைப்படங்களில் ஒன்றுதான் பள்ளம் தொகுப்பின் அட்டைப்படமாக அமைந்தது. அதற்கு முன்பாகவே
கிரியா 1976 வெளியிட்ட சுந்தர ராமசாமியின் பல்லக்கு தூக்கிகள் சிறுகதை தொகுப்பின் முகப்புக்கு தட்சிணாமூர்த்தி கோட்டோவியம் வரைந்து கொடுத்திருக்கிறார். நவீன இலக்கியத்தின் மீது ஆர்வமும் இருதுறை படைப்பாளிகளும் இணைந்து ஒரு இயக்கமாக செயல்பட வேண்டும் என்பதில் ஈடுபாடும் கொண்டிருந்தார். மலையாளத்தில் நவீன கலைகள், இலக்கியம், தத்துவம், அரசியல் ஆகிய தளங்களில் தனித்துவமிக்க ஆளுமையாக திகழ்ந்தவரும், சென்னையில் குடும்பத்துடன் வசித்து வந்தவரும், சமிக்ஷா என்ற மலையாள சிற்றிதழின் ஆசிரியராகவும் திகழ்ந்த எம் கோவிந்தனுடன் கொண்டிருந்த நட்பும், தமிழில் ஆதி மூலம் ஒரு முன்மாதிரியாக மேற்கொண்ட பிரயாசைகளும் தட்சிணாமூர்த்திக்கு இதற்கான உத்வேகத்தை தந்திருக்க வேண்டும். இந்த இடத்தில் நவீன தமிழ் இலக்கிய பிறப்பில் நிகழ்ந்த சிற்றிதழ் ஏற்க முயற்சிகளில் நவீன கலைப்படைப்பாளிகள் இணைந்து பங்காற்றிய போக்கின் தொடக்கத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று கருதுகிறேன். 1966 ஆகஸ்ட் மாதம் இலக்கிய சங்கம் என்ற அமைப்பினை கிரியா ராமகிருஷ்ணன், சா கந்தசாமி, நா கிருஷ்ணமூர்த்தி, மா ராஜாராம் என்ற 4 இளைஞர்கள் சேர்த்து உருவாக்கினர். ஒவ்வொரு மாதமும் 2 வார சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் செம்மண்ணை மாவட்ட நூலக கட்டிடத்தில் பல்வேறு தலைப்புகளில் கூட்டங்களும் விவாதங்களும் நடத்தினார்கள். ஓவியர் பி கிருஷ்ணமூர்த்தி இந்த அமைப்போடு நெருக்கமான உறவு கொண்டிருந்தார். அவருடைய யோசனையின்படி இந்த அமைப்பின் ஒரு கூட்டத்துக்கு எம் கோவிந்தன் அழைக்கப்பட்டார். இந்த கூட்டத்தில் ஆதிமூலம், ஆர் பி பாஸ்கரன், சி தட்சிணாமூர்த்தி, பி கிருஷ்ணமூர்த்தி, வரதராஜன் போன்ற இளம் ஓவியர்கள் கலந்து கொண்டனர். உறவு தொடங்கியது தொடர்ந்தது. 1968 இலக்கிய சங்கம் வெளியிட்ட கோணர்கள் சிறுகதை தொகுப்பின் முகப்பாக ஓவியர் பி கிருஷ்ணமூர்த்தியின் லினோ கட் அமைந்தது. இதுதான் நவீன தமிழ் புத்தகம் ஒன்றுக்கு நவீன ஓவிய படைப்பு முகப்பாக இடம்பெற்ற முதல் நிகழ்வு. 1968 ஜூலையில் தொடங்கப்பட்ட நடை இதழ்தான் இலக்கிய மற்றும் ஓவிய படைப்பாளிகள் இணைந்து பங்காற்றிய முதல் சிறு பத்திரிகை. 8 இதழ்கள் வெளிவந்த இந்த இதழில் ஆதிமூலம், ஆர் பி பாஸ்கரன், தட்சிணாமூர்த்தி, பி கிருஷ்ணமூர்த்தி, வரதராஜன் போன்றோரின் சித்திரங்கள் வெளிவந்தன. ஆதிமூலத்தின் காந்தி ஓவிய வரிசை இதில்தான் வெளிவந்தது. 1970 நடை நின்றது. அதனைத் தொடர்ந்து 1970 அக்டோபரில் வெளிவந்த கசடதபர இந்த மரபை தொடர்ந்தது. பிணைப்பு மேலும் வலுப்பெற்றது. கசடதபர என்ற எழுத்து, அதன் லோகோ மற்றும் போஸ்டர் எல்லாமே ஆதிமூலத்தால் வடிவமைக்கப்பட்டன. அதன் 25 இதழாக வெளிவந்த சிறப்புதலில் ஆதிமூலம், தட்சிணாமூர்த்தி உட்பட பலரின் சித்திரங்கள் இடம்பெற்றன. 1973 ஞானக்கூத்தனின் அன்று வேறுகிழமை கவிதை தொகுப்பு கவிதைகளின் ஓவியர்களின் சித்திரங்களுமாக வெளியாகியது. இத்தொகுப்பை இலக்கிய சங்கம் வெளியிட்டது. இதிலும் ஆதிமூலம், ஆர் பி பாஸ்கரன், தட்சிணாமூர்த்தி போன்றோரின் பங்களிப்பு இருந்தது. 1974 மே மாதம் கிரியா பதிப்பகம் தொடங்கப்பட்டது. அதன் வெளியீடுகளின் முகப்பை தமிழக நவீன கலைஞர்களின் படைப்புகள் அர்த்தபூர்வமாக வடிவமைத்தன. இன்று பொதுவாக நவீன தமிழ் புத்தகங்களின் முகப்பை தமிழக நவீன படைப்பாளிகளின் படைப்புகள் வடிவமைப்பது என்பது ஒரு மரபாகி இருக்கிறது. ஆதிமூலமும் தட்சிணாமூர்த்தியும் இந்த மரபின் முன்னோடிகள். நவீன தமிழ் இலக்கிய பரப்புடனான உறவை இவ்விருவரும் கடைசி வரை தொடர்ந்து பேணி வந்தனர். லலித் கலா அகாதமியில் நேர்ந்த முதல் சந்திப்புக்கு பின் 30 மேலாக அவருடனான நட்பு நீடித்து நிலைத்திருந்தது. அதிர்ந்து பேசாத சுபாவம். அதே சமயம் தன்னுடைய எண்ணங்களை மிக தீர்க்கமாக முன்வைப்பவர். அவருடைய கலை நம்பிக்கையும் அயராத உழைப்பும் உடல் மொழியின் துள்ளலும் உற்சாகமும் உத்வேகமும் அளிக்கக்கூடியவை. 1995 செப்டம்பர் கனையாளி இதழ் நேர்காணலில் எழுத்தாளர் சிவகாமி போகிற போக்கில் உழைப்பாளர் சிலை பற்றியும் ராய் சேவத்ரி பற்றியும் மிக மோசமாக கொச்சையாக குறை கூறியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் உழைப்பாளர் சிலையின் வடிவம், கட்டமைப்பு, செய்நேர்த்தி, அழகியல் ஆற்றல், அதில் உறைந்திருக்கும் கீழே மரபின் சுழற்சி கருத்தாக்கம் பற்றி நான் எழுதிய குறிப்பை தட்சிணாவிடம் வாசித்து காண்பித்தேன். அதை வெகுவாக சிலாகித்தார் அவர். அந்த பதிலோடு ராய் சவத்ரி பற்றி ஒரு அறிமுக கட்டுரையும் எழுதலாம் என்று இருக்கிறேன் என்று அவரிடம் நான் சொன்னபோது வெகுவாக உற்சாகமடைந்த அவர், இருங்கள் வீட்டுக்கு போய்விட்டு வருகிறேன் என்று கிளம்பிவிட்டார். நான் அவருடைய செராமக்கரையில் காத்திருந்தேன். தேவி பிரசாத் ராய் சவத்ரி பற்றிய ஒரு ஆங்கில புத்தகத்தையும் இந்தியா அண்ட் வேர்ல்டு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் என்ற இதழின் சில பிரதிகளையும் கொண்டு வந்து கொடுத்தார். தேவி பிரசாத் ராய் சவத்ரி தலைமையில் அமைந்த தன்னுடைய கல்லூரி நாட்களை சுசில் முகர்ஜி அந்த இதழில் ஒரு தொடராக எழுதியிருந்தார். பீகாரில் உள்ள ராஞ்சியிலிருந்து 1200 மைல்கள் கடந்து தேவி பிரசாத்திடம் பயிலும் கனவோடு அவர் சென்னை வந்திருந்தார். கல்லூரி நாட்களின் பல்வேறு நினைவுகளையும் வாழ்வை விடவும் மிகப்பெரிய ஆகிருதியாக தோன்றிய தேவி பிரசாத்தின் ஆளுமை பற்றியும் மிக விரிவாக சுசில் முகர்ஜி எழுதியிருந்தார்.
ராய் சேவித்திரி பற்றிய ஒரு சிறு குறிப்பை பற்றிய குறுகிய நாட்களில் ஒரு கட்டுரை எழுத தட்சிணாமூர்த்தி அந்த புத்தகமும் அந்த இதழும் பெரிதும் உதவின. கணையாளின் அடுத்த இதழில் சிவகாமிக்கான என் பதிலோடு அந்த கட்டுரையும் இடம்பெற்றது. தமிழக வழியில் நவீன கலை பற்றி நான் எழுதிய முதல் கட்டுரை அதுதான். அதை சாத்தியப்படுத்தியது தட்சிணாமூர்த்தி தான். 2002 இலக்கியம், நவீன கலை, நாட்டார்கலை ஆகியவற்றுக்கான களமாக நான் புனைகலம் என்ற ஒரு இதழை கொண்டு வந்தபோது தட்சிணாமூர்த்தி அளித்த ஆதரவும் உத்வேகமும் என்றும் என் நினைவில் நிற்கக்கூடியது. முதல் அதன் இரண்டாம் இதழில் நவீன கலை பகுதியில் தட்சிணாமூர்த்தி பற்றிய ஏஎஸ் ராமனின் ஆங்கில கட்டுரையின் தமிழாக்கமும் ஜோசப் ஜேம்ஸ் கண்ட நேர்காணலின் மொழிபெயர்ப்பும் இடம்பெற்றன. பரஸ்பர மதிப்பும் நேசமும் கொண்டிருந்த நட்பு எங்களுடையது. அவர் தன்னுடைய இரண்டு சிற்பங்களை வெவ்வேறு தருணங்களில் எனக்கு கொடுத்தார். முதலாவது ஒரு பாறை சிற்பம். நீண்ட கழுத்துடன் தலை சரித்திருக்கும் உயிலான ஒரு பெண் வடிவம். ஓவியக் கல்லூரி செராமிக் பிரிவு வளாகத்தின் முன்பும் அருகாகவும் அவர் இடையறாது உருவாக்கி கொண்டிருந்த கல் சிற்பங்கள் நிறைந்திருக்கும். ஒரு முறை அவற்றை பார்த்து கொண்டிருந்தபோது, உங்களுக்கு பிடித்த ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்களேன் என்றார். நான் ஒவ்வொன்றாக திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருந்தேன். எதை தேர்ந்தெடுப்பது என்று நிச்சயிக்க முடியவில்லை. அப்போது அவரே, இவளை எடுத்துக் கொள்ளுங்களேன், நல்ல அழகி என்று ஒன்றை சுட்டி காட்டினார். மேலும் அதை நான் கொண்டு போவதற்கு அன்றைய என் பாடு அவருக்கு தெரியும் என்பதால் ஆட்டோவுக்கான பணமும் கொடுத்தார். மற்றொரு முறை கல்லூரியில் அவருடைய துறையில் அவருடன் பேசி கொண்டிருந்த போது, அவருடைய மேசையின் ஓர் ஓரத்தில் 3/4 உயர முழு உருவ உலோக சிற்ப பெண் மிக உயிலாக நின்று கொண்டிருந்தாள். மிக குறைந்த உலோக சிற்பங்களை அவர் படைத்திருக்கிறார். அவற்றில் ஒன்று அது அபாரமாக இருந்தது. அதை நான் கையில் எடுத்து பார்த்தேன். திடமான சிலை, நல்ல கணம், பக்கவாட்டில் தலை சரித்திருந்தாள். முன்னும் பின்னுமாகவும் சேலை மடிப்புகளையும் முக அழகையும் தோற்றப்பொழிவையும் பார்த்தபடி இருந்தேன். சிகரெட் புகைத்தபடி சிறு புன்முறுவலுடன் சுபாவமான குரலில், பிடிச்சிருக்கா என்றார். நான் பரவசத்துடன் ரொம்பவே என்று தலையசைத்தேன். சரி எடுத்துக்கங்க என்றார். நான் நம்ப முடியாமல் திகைத்து போய் அவரை பார்த்தேன். இருக்கட்டும் அவள் உங்ககிட்டே இருக்கட்டும் என்றார். அதன்பின் பல வருடங்கள் அவள் என் எழுது மேசையில் ஓயிலாக நின்று கொண்டிருந்தாள். என்னுடனே இருந்தால் மிக நெருக்கடியான ஒரு தருணத்தில் நான் அவளை பிரியும்படி நேரிட்டது. தட்சிணாமூர்த்தியின் திடீர் மறைவே அவளுடைய பிரிவை எனக்கு வெகுவாக உணர்த்தியது. இப்போது அவள் நண்பர் பன்னீர்செல்வம் வீட்டில்தான் மிக உயிலாக இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சுவாபத்தைப் போலவே அவருடைய மரணமும் ஒரு பூ உதிர்வைப்பை போல அமைதியாக நிகழ்ந்தது. நம் கலை மற்றும் வாழ்வியலின் பெருமிதமாக அவர் என்றென்றும் நீடித்து நிலைத்திருப்பார். நன்றி, வணக்கம்.